ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன விஷயம்னா, இது ஒரு விழிப்புணர்வு விஷயம், விழிப்புணர்வு மெசேஜ் தான். நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக போகக்கூடிய விஷயம் இப்போ என்னென்னா, ஓட்டர் ஐடியோட அதாவது வாக்காளர் அடையாளத்தோட ஆதார் கார்டை லிங்க் இது இணைக்கணும். அதற்கான பணிகள், ஆயத்த பணிகள் கடந்த ஜூன் மாதமே அதற்கான பயணிகளை தொடங்கி ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் அதற்கான முகாம்கள் நடந்துச்சு. சில பேர் அதை உபயோகப்படுத்திக்கன்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து நவம்பர் மாதத்தில், ஏன்னா நவம்பர் மாதம் ஒவ்வொரு மாதமும் நவம்பர் மாதம் வரக்கூடிய 1/1/2017 வருத்தமான அந்த காரணம் வச்சு 18 வயது பூர்த்தியடைய நபர்கள் மற்றும் குடியிருந்த நபர்கள் மற்றும் ஊரை விட்டு சென்றவர்கள் மற்றும் இறந்தவர்களுடைய பெயர் லிஸ்ட்டை வந்து வருடம் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து இணைக்கிறது, மாற்றம், குடிமாற்றம் பண்ணுறது, இந்த வாக்காளர் முகாம் சேர்க்கிறது, புதிய வாக்காளர் சேர்க்கிறது, இந்த பணிகள் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ சிறப்பு முகாம் போட்டிருக்காங்க. முதல் விவரம் எப்போ போட்டாங்கன்னா 13 மற்றும் 12 மற்றும் 13ஆம் தேதி போட்டிருந்தாங்க 2ஆம் வாரத்தில். இப்போ கடைசி வாரம் 26 மற்றும் 27ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய வாக்காளர் அடையாளத்தை நீங்கள் 18 வயது பூர்த்தி ஆனாலும் சரி, இல்லை குடிபெயர்ந்து குடிமாற்றம் போனாலும் சரி, இல்லை ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போனாலும் சரி, இல்லைன்னா இந்த ஒரு ஊரை விட்டு முன்னாலும் வேலை ஒரு தொகுதி ஒரு தொகுதி போனாலும் சரி, இதை உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும்னாலும் சரி, ஓட்டர் ஐடியை லிங்க் பண்ணாலும் சம்மந்தப்பட்ட உங்களுடைய வாக்குச்சாவடி மையங்களுக்கு போய் உங்களுடைய ஃபாதை வந்து கொடுங்க. தயவுசெய்து யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ண வேணாம். ஏன்னா வந்து என்னென்னா, வாட்ஸ்அப்பில் யாருக்கு அனுப்ப வேணாம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கணும்னா சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ தான் அனுப்பூத்தி பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா நிறையா நடந்திருக்கு. ஏன்னா இப்போ பேங்க்கில் ஆதார் கார்டு இணைச்சிருக்கோம், கேஸுக்கு இணைச்சிருக்கோம், பேன் கார்டு இணைச்சிருக்கோம், மொபைல் மெனிய மைனஸ் என்னென்னா மொபைல் நம்பர் வாங்கிறதுக்கு ஆதார் கார்டை இணைச்சா தான் கொடுக்குறாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாலும் சில தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கேட்கல. ஸோ இதை வந்து மெயினாக இப்போ சமீபத்தில் என்னென்னா, இப்போ வாக்காளர் அடையாளம் எடுத்துக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வரக்கூடிய காலங்களில், அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்து லாஸ்ட் கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய மின் அணைப்போட உங்களோட ஆதார் கார்டை இணைக்கிறது. இதற்கான முகாமும் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு அரசு மின் வாரிய அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை போட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஆட்கள் உட்கார்ந்துருக்காரு, அவருக்குன்னு ஒரு பணியாளர் உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் போகும்போது உங்களுடைய மின் இணைப்பு அட்டை, ஆதார் கார்டு அட்டை ப்ளஸ் உங்களுடைய மொபைல் நம்பர், எந்த மொபைல் நீங்கள் வந்து இணைச்சிருக்கீங்களோ அதை கையில் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. இது எடுத்தால் தான் 1/1/2012 நம்மளுடைய அதாவது தமிழ்நாடு மின்சாரம் செலுத்த வேண்டிய இந்த மின் இணைப்புகள் செலுத்த முடியும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது என்ன தவறுன்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் தெரிஞ்சா இருக்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய வந்து ஒட்டு கேட்குறது, சில விஷயங்களை வந்து தடுக்கிறது இருக்கிறது, இதெல்லாம் நிறையா விஷயம் வந்து லீக்கேஜ் ஆகிறது தான். அதனால் சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் நீங்கள் இணைச்சிடுங்க. இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனல் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விழிப்புணர்வு மெசேஜ். ரசிகர்கள் பட்டாளம் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து 30/11/2022 சொல்லியிருப்பேன், வாக்காளர் அடையாளத்தை வந்து ஆதார் கார்டை வந்து இபியோட லிங்க் பண்ணுறதுக்கான கடைசி நேரம்னு. இப்போ அதை வந்து 31/12/2022 வரை நீடிப்பு பண்ணியிருக்காங்க. நீடிப்பு பண்ண மட்டும் நம்ம 1/1/2023 முதல் இதற்கான அதாவது ஆயத்த பணிகளுக்கு அதற்கான சேவைகள்லாம் நம்ம கொடுக்குறோம். 1/1/2023க்கு அப்புறம்தான் நீங்கள் ஆதார் கார்டை இணைச்ச ஆட்களுக்கு மட்டும்தான் அதை இது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியும். பேமெண்ட் பண்ண மட்டும் ஃப்யூச்சரில் ஒரு டேக் இருக்குதுங்க, வருங்காலத்தில் இந்த ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு, உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஆனால் நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் கார்டை உங்களுடைய இபி நம்பரோடு இணைக்கிறேன்னா 100 யூனிட் இலவச மின்சாரம் அதை வந்து மறுபரிசீலனை பண்ணுவோம், அதற்கான தரவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யாரும் வந்து அவசரப்பட்டு
இன்றைக்கி வந்து 31:12 வரையும் டயர் இருக்குது. அவசர போட்டு அவசர கதையில் பண்ண வேணாம், யார்கிட்டையும் நீ வந்து பகிர வேணாம். உங்களுடைய இது வந்து என்னென்னா ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறாங்க, முகம் நடத்துகிறாங்க, ஆன்லைனில் எப்படி இணைக்கலாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து ஆன்லைன் இபியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இபி ஆஃபீஸ்லேயோ, அதாவது இபி தமிழ்நாடு மின்சார வணிக அலுவலகத்திலேயோ உங்களுடைய இணைப்புகளை வந்து ஆதார் கார்டை இணைச்சிக்குங்க. இதுதான் தமிழக அரசு சொல்லியிருக்கிறது.